ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவலேஷன் தான் பீரியட் வருமா ஓவலேஷன் நடக்காமல் பீரியடாக வாய்ப்பு இருக்கா அதே மாதிரி ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது எனக்கு இருபத்தெட்டு முப்பது நாள் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடும் எனக்கு வந்து ஓவலேஷன் ஆகாமல் பீரியட் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் கூடவே ஓவலேஷன் ஆகிறதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்ன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நிறையா சிஸ்டர் கேட்குறத பார்க்க முடியுது புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களும் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா ஓரளவு நான் சொல்றது வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பேருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் தான் பீரியட்ஸ் வரும் ஓரளவு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு நாளில் பீரியட் ஆகிறவங்களுக்கு மோஸ்ட்லி முக்கால் வாசி பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் ஆகி தான் பீரியட்ஸ் வரும் பட் குறிப்பிட்ட சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி வந்து ஓவலேஷன் ஆகாம பீரியட் வரலாம் ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் கூட நானே நிறைய கமெண்ட் பார்த்துருக்கேன் இப்போ கூட ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன் எனக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் பீரியட் சைக்கிள் ஆனால் நான் வந்து ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு பிசிஓடி இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இது எப்படி எனக்கு சாத்தியமாச்சு நான் டான டுவெண்ட்டி எயிட் டேஸ் இது வரைக்கும் எனக்கு தள்ளி போனதே கிடையாது சிஸ்டர் எனக்கு கரெக்டாக டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டியில் வந்துடும் ஆனால் எனக்கு ஸ்கேன் பண்ணி பிரெக்னென்சி தள்ளி போதுன்னு ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு பிசிஓடி இருக்குன்னு சொல்கிறாங்க இது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் இது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் தான் சொல்ல முடியும் ஏன்னா இவ்வளோ ரெகுலர் இருக்கிறவங்களுக்கு பிசிஓடி இருந்திருக்க கூடாது பட் இருந்துருச்சு அப்போ எப்படி எனக்கு பீரியட்ஸ் வரும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு மாதமும் பீரியட்ஸ் முடிஞ்சு அதாவது பீரியட் ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணாவது நாளில் வந்து நம்மளுக்கு கருமுட்டை வந்து வளர ஆரம்பிக்கும் கருமுட்டை வளரும்போதே பார்த்தீங்கன்னா அடுத்த பிரெக்னன்சிக்கு ஓவ்லேஷனுக்கு தேவையான கருமுட்டை அண்டு கர்ப்பபையோட சுவர் எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம் அது ரெண்டுமே வளர ஆரம்பிக்கும் யூட்ரஸ்க்கு வந்து ஒரு மெத்த மாதிரி பஞ்சு மாதிரி நமக்கு வந்து பிளட் கிளாட்டு வந்து ரத்தம் வந்து அப்படியே வளர்ந்து மெத்த மாதிரி வந்து யூட்ரஸ்லாம் ஃபார்ம் ஆகும் கருமுட்டையும் வளரும் கருமுட்டை ரிலீஸ் ஆகும்போது ஒருவேளை அந்த ஓவலேஷன் அப்போ நீங்கள் சேர்ந்துருக்கீங்க ஸ்பெம் எக்கு மீட் ஆயிடுச்சு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த பேபி வந்து ஒரு பதிஞ்சு ஒரு இடத்துல வளர ஆரம்பிக்கும் ஒரு எப்படி ஒரு செடி ஒரு தொட்டியில் வளருதோ அதே மாதிரி அந்த கரு வளர்கிறதுக்கு அந்த இண்டோமெட்ரியம் வளர்ந்து பஞ்சு மாதிரி இருக்கல அதில் வந்து பட்டு அதுல ரெண்டு அட்டாச் ஆகி வளர ஆரம்பிக்கும் அந்த கரு பதிஞ்சு வளரும் அதை தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் அப்படி வந்து பேபி ஃபார்ம் ஆகலை எக்கு மீட் ஆகலை இப்போ மேரேஜ் ஆகாத பெண்களுக்கெல்லாம் என்னாகும் அந்த எக்கு வந்து ரிலீஸ் ஆகும் ஓ எகு வந்து ரிலீஸ் ஆகும் பட் உள்ள ஸ்பேர்ம்ஸ் வராதனால அந்த எக் ஆகும் அப்படின்னா பீரியட்ஸ் ஆகிடும் அப்போ ஆகும் எக் ரிலீஸ் ஆகலை ஆனால் தானே இம்ப்ளான்டேஷன் ஆகும் ஃபார்மே ஆகலை அப்போ அந்த எக் ஆகும்னா அந்த எகு வீணாகி டிஸ்ட்ராய் ஆகிடும் அப்போ கூடவே அந்த எண்டோமெட்ரியம் வளர்ந்துருக்கல பஞ்சு மாதிரி மெத்த மாதிரி வளர்ந்துருக்கல ஒரு குறிப்பிட்ட எம்மம் வந்து அது வளரும் அது வளர்ந்துருக்கிறது என்ன பண்ணுன்னா அதுவும் என்ன ஆகும்னா அழிஞ்சு போய்டும் அதுவும் டிஸ்ட்ராய் ஆகிட்டு அந்த அண்டு எண்டோமெட்ரியம் ரெண்டும் கரைஞ்சு நமக்கு வந்து பீரியட் ஆகும் நமக்கு வருது பார்த்தீங்களா மாதம் மாதம் பிளட்டு அது வெறும் எக்கு மட்டும் கிடையாது எக்குன்றது ரொம்ப குட்டியாக இருக்கும் இவ்வளோ பிளட் அப்போ எங்கேருந்து வருதுன்னா அந்த இண்டோமெட்ரியம்லேருந்து தான் வருது அந்த 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 பிளட்டு நமக்கு வர்றதுக்கு நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தேவை இப்போ இங்கே என்ன நடக்கும் ஓவலேஷன் ஆகாமல் ஆகிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா எக்கு வந்து ரிலீஸ் ஆகாது ஆனால் அந்த எண்டோமெட்ரியம் வந்து ஒரு ஒரு மாதமும் வளரும் எக் வளர்ந்தாலும் வளராட்டியும் எண்டோமெட்ரியம்ன்றது கான்ஸ்டண்ட்டாக எல்லாருக்குமே ஓரளவு இந்த குறிப்பிட்ட எம்எம் வந்து வளரும் அப்போ அந்த எண்டோமெட்ரியம் வளர வளர்ந்து 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 ஒரு ஸ்டேஜில் இருக்கும் ஆனால் ஆகாம நம்ம உடம்புக்கு வந்து ஹார்மோன் தூண்டப்பட்டு தூண்டப்படும் போது என்னாகும் அந்த ஹார்மோன் தூண்டும் போது அந்த இண்டோமெட்ரியை மட்டும் நமக்கு வந்து ப்ளீடிங்காக வரும் பெயின் வரும் எல்லாமே நார்மலாக பீரியட்ஸ் வரவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே வரும் ப்ளீடிங் வந்துடும் த்ரீ ஃபோர் டேஸ்க்கு ப்ளீடிங் வரும் பட் எக் வந்து வளர்ந்து டிஸ்ட்ராய் ஆகிருக்காது இதுதான் பார்த்திங்கன்னா ஓவலேஷன் ஆகாமல் வளர்கிறது இப்போ இந்த சிஸ்டர் சொல்கிறாங்களோ டுவெண்ட்டி எயிட் டேஸில் எனக்கு வரும் ஆனால் எனக்கு ஓ எனக்கு வந்து பிசிஓடி இருக்குது இந்த கேட்டகரி வந்து இது தான் அவங்களுக்கு மாதம் மாதம் எண்டோமெட்ரியம் வளர்ந்துருக்கு ஆனால் எக் ரிலீஸ் ஆகலை இது மட்டும் வளர்ந்து டிஸ்ட்ராய் ஆகி பீரியட் ஆகிருக்கு அவங்களுக்கு அந்த எக்கு வந்து உள்ளேயே நீர் கட்டியாக ஃபார்ம் ஆகி ஒரு ஒரு மாதமும் வளர்ந்து 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 வெளியே வராமல் அந்த ஓவலேஷன் வந்து ஆகாமல் ஓவரிலே நின்றுருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நட நடந்திருக்க விஷயம் இது மோஸ்ட்லி யாருக்கு இப்படி ஆகும்னா அந்த அறுபது நாள் ஐம்பது நாள் எழுபது நாள் பீரியட் ஆகுது இல்லை அதெல்லாம் இப்படி தான் ஓவலேஷன் ஆகாதவங்களுக்கு என்டோமெட்ரியம் மட்டும் அவங்களுக்கு வந்து இரகுலர் உங்களுக்கு வரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹெவியான பெயின் வரும் ரொம்ப ஹெவியாக வரும் அந்த எண்டோமெட்ரியம் டிஸ்ட்ராய் ஆகும்போது அந்த பெயின் வரும் கூடவே ஹார்மோனின் பேலன்ஸ் இருந்தாலும் ரொம்ப பெயின் வரும் போதுமான அளவு ஹார்மோன் தூண்டப்படலைன்னா அது சரியாக வந்து அது டிஸ்ட்ராய் ஆகாமல் இந்த மாதிரிலாம் ஆகும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் ஆகாமல் பீரியட்ஸ் வரக்கூடியது இது வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு நடக்கும் நிறைய பேருக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கும் நடக்கும் தான் நான் என்ன சொல்லுவேன்னா ரெகுலர் இர்ரெகுலர் யாரா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்ப மேரேஜ் ஆகி ஒரு ஏழு எட்டு மாசம் ஆயிடுச்சு நீங்க வந்து குழந்தை தள்ளி போடலை ஆனால் உங்களுக்கு தள்ளி போகுது அதுவே தள்ளி போகுது நான் குழந்தை தள்ளி போடலை நான் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆக தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் ஆக முடியலை என்னையே கேட்டிங்கன்னா ஒரு ஒன் இயர் ஒன் இயருக்கு நீங்கள் டாக்டரை போய் பார்க்க தேவையில்லை ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஒன் இயர் போக தேவையில்லை ஒன் இயருக்கு அப்புறம் போய் செக் பண்ணிக்கலாம் ஆனால் எனக்கு லேட் ஆகுது எனக்கு ஒன் இயர் ஆக வேண்டாம் நான் சீக்கிரம் குழந்தை பத்துக்க நினைக்கிறேன்றவங்க ஒரு ஏழு எட்டு மாதம் ஆனாலே நீங்கள் ஒன் டைம் போய் செக் பண்ணிக்கலாம் நான் ட்ரீட்மெண்ட் போங்கன்னு சொல்லலை ட்ரீட்மெண்ட் விட நான் இங்கே யூஸ் பண்ணலை ட்ரீட்மெண்ட்ன்றது வேறு ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ மாத்திரம் இருந்து நான் சொல்கிறது பே

பேசிக் செக்கப் அப்படின்றது என்னென்னா நீங்கள் வந்து டாக்டர் போய் ஒரு கைனோகாலஜிஸ்ட்டை போய் பார்த்துட்டு ஒரு ஸ்கேன் பண்ணணும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும் இதுதான் பேசிக்கான விஷயங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் யூட்ரஸ் எப்படி இருக்குது உங்களோட எக் எப்படி இருக்குது ஓவரி எப்படி இருக்குது என்ோமெட்ரி எப்படி இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் பிளட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது சத்து குறைபாடு இருக்கா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா தைராய்டு இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இது ரெண்டும் பேசிக்கான டெஸ்ட்டு நானுமே பார்த்தீங்கன்னா என்னோட மேரேஜுக்கு பிஃபோர் இதெல்லாம் நான் பண்ணேன் எனக்கு நான் ஏன் பண்ணேன்னா எனக்கு இரவுல இருந்தனால பண்ணேன் பண்ணேன் உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணலாம் பட் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ரெகுலர் தான் ஆனால் தள்ளி போகுதுன்றவங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்போ முடியுதோ ஹஸ்பண்டோட போய் பண்ணிக்கிறணும் இந்த விஷயங்கள் பண்ணால்தான் கண்டுபிடிக்க முடியும் ஓவலேஷன் ஆகிறத நம்ம வந்து எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு போக விருப்பம் இல்லை எனக்கு வந்து இப்போவே நான் ட்ரீட்மெண்ட்டு எனக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக ஒரு மாதிரி இருக்குது எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்றவங்க வீட்டிலே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஓவலேஷன் கிட் வந்து கிடைக்கும் ஆன்லைனில் மெடிக்கல் ஷாப் ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப்பில் வந்து கிடைக்கும் ஆன்லைனில் தாராளமாக அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் அதில் வந்து ஒரு செட்டு ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் ஓவலேஷன் கிட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் அது வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷனால் நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் ரெகுலர் பீரியட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த தேதிகளில் அந்த ஓவலேஷன் கிட்டில் நீங்கள் எப்படி ப்ரெக்னென்சி கிட் செக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி மார்னிங் யூரின்ல வச்சு அந்த கிட்டில் வந்து யூரின் விட்டு செக் பண்ணணும் டபுள் லைன் வந்துச்சுன்னா ஓவலேஷன் அர்த்தம் அன்னைக்கு அப்போ டபுள் லைன் வர்ற அன்னைக்கு அண்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் சேர்ந்துருக்கணும் ரொம்ப லேஸாக ரெண்டாவது லைன் வருது அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த கிட்டு நல்ல டபுள் லைன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம் எப்பயுமே ரெண்டாவது லைன் வந்து லேசாகவே இருக்குது இருபது நாள் வரைக்கும் நான் செக் பண்ணிவிட்டேன் எனக்கு லேஸாகவே இருக்குது அப்படின்றவங்க உங்களுக்கு ஓவலேஷனில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ஒருவேளை ஹார்மோன் இம்பாலன்ஸில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தால் மட்டும்தான் நூறு சதவீதம் உங்களுக்கு எக் ரிலீஸ் ஆகுதா எக் நல்லா இருக்கா பிசிஓடி இல்லை அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம வீட்டில் இருந்துட்டு செக் பண்ணுறது நூறு சதவீதம் கிடையாது ஆனால் ஓவலேஷன் கிட் வந்து ஓரளவு அக்யூரேட்டாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயங்கள் பண்ணுங்கள் ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த பிசிஓடி இருக்கலாம் ஓவலேஷன் ஆகாமல் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதை பற்றின அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு முக்கியம் ஏன்னா கணக்காக நம்ம வந்துட்டு எனக்கு ரெகுலர் பீரியட் ரெகுலர் பீரியட்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு அதை பற்றின அவேர்னஸ் இல்லாமல் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் ரொம்ப நமக்கு வந்து கஷ்டமாயிடும் பிசிஓடியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம சரி பண்ணிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப இதாகிடுச்சு ரொம்ப நீர் கட்டி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும் ரொம்ப ட்ரீட்மெண்ட் போக வேண்டியது இருக்கும் அந்த அளவுக்கு போகாமல் இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி